Good morning, friends. Good morning, Chalanga. Good morning. Good morning. Mikey, good morning, Chala. Good morning. So, we have a vlog in the morning. So, Maha and Mikey breakfast. We have a chapter. Okay. Morning breakfast ku apparathilandu vlog edukuren so innikku vandu first vela enna nu pathina poi vegetables vandu harvest panna poren so ungalku kaanikuren inga vaanga so garden pathina mala vandu inga nagarkoil la or 3-4 naala mala adanalae vandu garden pakkam varala so pathina nariya vegetables vandu paluthiduchu so adha dhaan ipo vandu nama harvest panna porom vaanga so first vandu nama inda area la irundhu varuvom rendu capsicum cut panna poren ஸோ ரொம்ப நாளாகவே இருக்குது இன்னும் பெருசாக ஆகுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இருக்கும் விட்டால் ஆகும் பட் காய் வந்து நம்ம கொஞ்சம் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு புதுசாக பூ வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று குட்டியாக இருக்கா இனி வந்து நம்ம இதை வெட்டியாச்சு இல்லை இனி பூ வரும் ஸோ இந்த ரெண்டனத்தை நான் இதில் வச்சிடுறேன் ஸோ இந்த பவுல் மாதிரி எடுத்திருக்கேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாட்டு வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஓகே அடுத்து வந்து இங்கே பச்சை மிளகா ஸோ பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ண போகிறேன் நம்ம கட் பண்ண புதுசாக நிறைய பூ வரும் இல்லைன்னா இந்த செடி வந்து அதோடய எனர்ஜி எல்லாத்தையும் இந்த காயை பெருசாக்குறதுலேயே விடுமா அதனால் பூ அந்தளவுக்கு வராது நம்ம அந்த காயை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நிறைய புது பூ எல்லாம் வரும் உங்களுக்கு வந்து ரெட் கலர் சில்லி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டீங்கன்னா இது பழுக்கும் பட் நான் வந்து ரெட்டு தேவையில்லை அதனால் பச்சையிலேயே வெட்டிடப்பேன் ஸோ எனக்கு இந்த செடி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல இது வந்து அப்படியே அந்த இலை சுருட்டெல்லாம் வந்து லீஃப் எல்லாம் ஃபுல்லாக கேர்ல் ஆகி போச்சுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதில் காய் பார்க்க அங்கங்க கடக்கும் சலட்சுமியா ஒன்று ரெண்டுன்னு மிஸ் பண்ணிடுவோம் ஸோ எவ்வளோ கை வந்திருக்கு பாருங்க கொஞ்ச நாள் கடக்கட்டும் நினைக்கிறேன் சரி வேண்டாம் வெட்டிடும் இனி அடுத்து வந்து வெண்டைக்காய் சிலது வந்து வெண்டைக்காவை கொஞ்ச நாள் பறக்காமல் விட்டுட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகி முத்திடும் ஸோ இது வந்து நான் இங்கே 4 நாள் வரல இல்லை அதனால கொஞ்சம் அது முத்திடுச்சு கொஞ்சம் முத்திடுச்சு ஓகே ஸோ அதுலேருந்து காய் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஆக்சுவலி ஒரு 4 நாள் முன்னாடி தான் வந்து இப்போ பறைச்சேன் அந்த 5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமே இவ்வளோ காய் வந்திருக்கு இனி அடுத்து இந்த ஹாலப்பினோ சில்லி ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான் இது வந்து இன்னுமே நல்ல பெருசாகும் விட்டா ஆனால் நான் வந்து இப்போவே பறைச்சிட போகிறேன் இந்த சில்லி தான் நமக்கு வந்து கடையில் வந்து அந்த பிக்கல் மாதிரி போட்டு ஜாரில் கொடுப்பாங்க தெரியுமா அது இந்த சில்லி தான் மற்ற ரெண்டும் கிடக்கட்டும்
இதுல பாருங்க மூணனோ இதுல இருக்கு மூணு இருக்கு இதுல மூணு செடி வச்சிருக்கேன் இந்த சின்னதுலயே வந்து நிறைய காய் வந்துருச்சு இந்த சில்லில சோ இன்னும் ஒன்னு வந்து க்ரோ பாக்ல இருக்கு இன்னும் சீட்ஸ் இருக்கு சீடு போட்டு ஒண்ணும் இனி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போறது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சில்லி இந்த ரோல இருக்கக்கூடிய சில்லி எல்லாத்தையும் பறக்க போறேன் சோ இதெல்லாம் வந்து இந்த பர்பிள் இங்க பாருங்க இது பெருசாகாது இந்த மாதிரி தான் இருக்கும் கிரேப்ஸ் மாதிரி இருக்கு இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இது எப்படி இருக்குன்னு நாங்க வாங்குன கடையில சொன்னாங்க இது வந்து அந்த அளவுக்கு எரிப்பு இல்ல அப்படினு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆர்னமெண்டல் சில்லி மாதிரி அது என்னது அதுவும் சில்லி தான் பச்சை மிளகாய் மாதிரி ஆனா அந்த அளவுக்கு பெருசா வராது நினைக்கிறேன் கொட மிளகாய் மேபி விட்டா எல்லாமே பெருசா இங்க பாருங்க பப்பிள் சில்லி அப்ப வெடில எல்லாத்துலயும் எப்படி சொல்லிட்டே இருக்கு பறச்சா தான நிறைய வரும் நமக்கு அந்த பொறுமை கிடையாது இல்ல இது ஆனா இது எனக்கு என்னமோ பெருசாகும் தோணல ஒவ்வொரு வெரைட்டி தான எல்லாமே நே ஒண்ணே நீ இதுக்கு இப்படி விட்டு பாரு மால வேற எல்லாத்தையும் பறக்கவும் செய்யணும் ஆமா விடவும் கூடாது பெருசா ஆகும் ஆனா பெருசா ஆகாதுன்னு தோணுது ஏனா பறச்சிர இல்ல அப்படி இல்லடா இங்க பாரு ரெண்டும் டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு பத்தியா மேபி பழுத்துட்டா இந்த மாதிரி ஆயிரும் பெருசாகல இல்ல இந்த கலர் தான் மாறி இருக்கு சரி சரி போடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க இல்ல இனி அடுத்து நம்ம காந்தாரி மிளகாய் வறுச்சிரோம் நிறைய இருக்கு இதெல்லாம் நான் அன்னைக்கு ஒரு சோப்பு மிளகாய் வறுச்சேன் ஒண்ணே ஒன்னு மட்டும் பழுத்துட்டு இந்த சைஸ்ல வறுச்சிரு குட்டியவா இதல தான் பரப்பங்க போல இருக்கு பெருசாக ஆக காரம் குறஞ்சிரு குறையுமா இருக்கு ஓகே நல்லா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நீ பாஸ் பண்ணு பீட்ரூட் வச்சிருந்தேன் ஆனா வந்து நான் நினைச்சது வந்து இது லீஃப் மட்டும்தான் வரும் காய் வராதுன்னு நினைச்சேன் ஆனா இங்க பாருங்க கீழே பீட்ரூட் காயே வந்துருச்சு எனக்கு அதை பார்த்தோன்னா ஒரே குஷி அதனால நான் கூட கொஞ்சம் பீட்ரூட் போட்டிருக்கேன் இன்னும் வர்றதுக்கு ஸோ இங்க ஹாலப்பினோ இருக்கு இந்த ஹாலப்பினோ கொஞ்சம் பெருசா இருக்கு இதையும் பறிச்சிடும் இங்க பாருங்க இது இன்னுமே நல்ல பெருசாகும் உங்களுக்கு ஹாலப்பினோ சில்லி ஓகே தக்காளியை பாருங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து பறைக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சைடில் ஒன்றே ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கு இப்போ வாங்க பறிச்சிடலாம் நேரத்தில் ஸோ இப்போ தான் அஞ்சு முடியுறது அங்கே இது இருக்கு சுரக்கா நீ எப்போ அந்த சைடு ஸோ இங்கே வந்து செரி டொமேட்டோஸ் அதுவும் எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு செரி டொமேட்டோ எவ்வளோ இருக்குது பாருங்க பஞ்ச் பஞ்சாக கிடக்கு ஸோ இப்போ நம்ம அந்த தக்காளியை பறிச்சிடலாம் இந்த தக்காளியை பறக்க நான் எவ்வளோ மாதம் வெயிட் பண்ணேன்னு நினைக்கிறீங்க இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தக்காளி செடியிலேருந்து அதுக்கப்புறம் இதில் ஒன்று வந்து பூச்சி வந்துருச்சு அதனால் தக்காளி பறிச்சிடப்போ இது எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல அதனால இதை பறச்சிட போகிறேன் ஸோ இதையும் பறச்சிடும் ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் பழுக்கட்டும் இங்கே காணி ஸோ இந்த ரெண்டுத்தில் மட்டும் ஏதோ கடிச்சிருக்கா இல்லைன்னா அடிபட்டு ஏதாவது ஆயிருக்கான்னு தெரியல அழுகிடுச்சான்னு இந்த ரெண்டும் நல்லாயிருக்கு ஓகே ஓகே பாஸ் பண்ணு ஸோ இங்கே பாருங்கள் ஜுக்கினி அது வந்து அப்படி இது வந்து இந்த படரக்கூடியதுன்னு நினைக்கிறேன் அது ஸ்குவாஷ் வெரைட்டின்னு நினைக்கிறேன் அதனால் கீழே அது இறங்கி போயிட்டுருக்கு இங்கே வந்து ஒரு பீன்ஸு அது இப்படி படர்த்தி விட்ருக்கேன் தென்னை மரத்தில் இறட்டும் ஸோ இது வந்து புஷ் பீன்ஸுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரே ஒரு காய் மட்டும் வந்திருக்கு சரி கிடக்கட்டும் மற்றதுலலாம் இப்போதைக்கு காய் எதுவுமே இன்னும் வரலை ஓகே
இனி ஒரே ஒரு இதில் மட்டும் காய் வந்திருக்கு பாருங்க, பூசணிக்காய். பூசணிக்காயில் வந்து இந்த பிளான்ட்டு. ஐயோ, இங்கே தானே பார்த்தேன் நான் விலங்க காணிக்கிறேன். ஓகே, இந்த பாருங்கள், இதுதான் ஃபீமேல் ஃப்ளார். இது இனி காய் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த சைடும் ஒரு காய் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு ஃப்ளவர் வந்திருக்குல்ல, இதுதான் வந்து ஃபீமேல். மற்றதெல்லாம் நார்மலாக ஃப்ளவர் மட்டும் வரும். என்ன இருக்குது பாருங்கள், இது ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் வந்துருக்குல்ல, இது மேல் ஃப்ளார். ஓகே, இது வந்திருக்கு. இது இது எப்படின்னா அங்கேருந்து அப்படியே படர்ந்து இந்த சைடோடு ஏறியிருக்கு பாருங்கள். ஸோ இது காய் பெருசாக ஆகுமான்னு தெரியல, ஆனால் காணிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க பாருங்கள், இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் வந்து இது தான். நான் உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு காணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகப்பு கலர் வெண்டைக்காய். ஸோ ரெட் கலரில் ஒரு வெண்டைக்காய். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே இந்த பிளான்ட்டுக்கு ஸ்டெம்மே வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இதை மாற்றணும். அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கத்திரிக்காய், இது எல்லாத்துக்குமே பெரிய லீஃப் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் கொண்டு மண்ணில் வைக்கணும், இல்லைன்னா தொட்டியில் வச்சு விடணும். அதுதான் இன்றைக்கி ஈவினிங் வந்து வேலை, அதுக்கு வேண்டிய எடுத்து வச்சுருக்கேன் நான். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டு. வெண்டைக்காய் இருக்குது, ஹாலப்பினோ சில்லி இருக்குது, கேப்சிகம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பர்பிள் மிளகா. ஸோ இது நீங்கள் வந்து வளர்த்து உங்கள் வீட்டில் இருக்குன்னா இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, குக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லோ சில்லி இருக்குது, அப்புறம் காந்தாரி மிளகா, அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ. ஸோ இதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட். ஆக்சுவலி ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி கீரை வந்து ஒரு பஞ்ச் அறுவடை பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டா அதனால் கீரை வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டேன். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து காணிக்க முடியல. ஸோ அதை நான் வீடியோ எடுக்கலை ஆக்சுவலாக. சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பறித்தேன் ஹார்வெஸ்ட் பண்ணதில் சில்லி வெரைட்டிஸு. ஸோ இது நம்ம நார்மல் சில்லி, கேப்சிகம். ஸோ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன், அழகாக இருக்குல்ல. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட செல் அங்கே இருக்குது. ஸோ 9:00 ஆச்சு நைட்டு. இப்போ தான் வந்து ஷர்மி கூட வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து போன வருஷம் இல்லை, நான் ப்ளாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளாக் வச்சுருந்தேன்ல, emmyarthi.com அந்த வெப்சைட்டுக்கு வந்து தீபாவளி ரெசிபீஸ் இருக்குல்ல, தீபாவளி ரெசிபீஸ் வந்து மினிமம் 1 month முன்னாடியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து 2 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பிளாகில் வந்து ரெசிபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரெசிபிக்கு மேலெலாம் போட்டிருக்கேன் தீபாவளி டைமில். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நான் அப்போ வந்து அவங்கக்கிட்ட ஷர்மிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து வீடியோ யூடியூபுக்கு வந்து வீடியோவும் எடுக்கிறதுனால சுத்தமாக என்னால் வந்து அந்தளவுக்கு ஷேர் பண்ணவே முடியல. ஏன்னா வந்து முந்தி வந்து பிளாக் மட்டும்தானே, ஸோ அதே வந்து பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்கே ரெசிபீஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வீடியோவும் க்ரியேட் பண்ணுறதுனால என்னால் முன்ன மாதிரி ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் டக்குன்னு வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் சரி இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கணும், நவராத்திரி வருது, அது முடிச்சுட்டு அடுத்து தீபாவளி பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வந்துடுச்சு. அதனால் உடனே வந்து இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன், ஏன்னா இன்னும் 1 மாதம் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ இப்போவே நான் வந்து பிளாகில் வந்து ரெசிபீஸ் தீபாவளிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணாதான் தீபாவளி நெருங்குற டைமில் உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த ரெசிபியை பண்ண முடியும். அதனால் உடனே இறங்கிட்டேன், அவங்க சொன்ன உடனே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது 8:30 இருந்துச்சு, அதனால் உடனே வந்து செய்ய ஆரம்பிட்டேன். இப்போ 2 ரெசிபி செஞ்சேன். நட்ஸ் இருந்துச்சு, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, ஏன்னா முக்காவாசி ரெசிபீஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் பிளாகில். ஸோ செய்யாத ரெசிபின்னு திங்க் பண்ணும்போது நட்ஸ் நிறைய இருந்துச்சு, அதனால் அந்த டேட்ஸ் நட்ஸ் கீர் பண்ணேன். ஸோ என்ன இருக்குல்ல, இது வந்து டேட்ஸு நட்ஸு எல்லாம் போட்டு ஒரு கீரு, அதுக்கப்புறம் வந்து அதே டேட்ஸு நட்ஸு போட்டு அல்வா. ஸோ இது செம்மையாக இருந்து, சதீஷ் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பிளாகில் வந்து ஃபோட்டோ எடுத்து பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்கேன், பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நான் முக்காவாசி இப்போத்துலேருந்தே பிளாகில் கவர் பண்ணிவிட்டு தீபாவளி நெருங்குற டைம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவேன், தீபாவளி ரெசிபி வீடியோ, பலகாரம் வீடியோலாம் நிறைய போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேண்டி எடுத்து வச்சாச்சு கேமரா. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய பிளாக் தான் செக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கடாய் பார்த்தீங்களா, இது என்னோடய நியூ அடிஷன். ஸோ பிராஸில் வந்து எனக்கு கடாய் வாங்கணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இப்போ ஒரு 2 weeks முன்னாடி தான் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த கடாய். ஸோ டேட்ஸ் நட்ஸ் கீரும் அல்வாவும் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்படிதாங்க ஃபுட் பிளாகர்ஸோட லைஃப் வந்து இப்படி தான். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நினைப்பீங்க இதில் என்ன இருக்குது, எல்லாமே ரொம்ப ஈஸி தானே, நீங்கள் வந்து பண்ணுறது ஈஸின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பிளாக் வச்சுருக்கோன்னா பிளாக் மட்டும் வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தலாம். இப்போ யூடியூப்லையும் வச்சுருக்கிறதுனால என்னோட லைஃப் இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப ரொம்ப டைட். ஏன்னா என்னால் வந்து பிளாக் விடவே முடியாது. ஸோ நான் பிளாகிங் வந்து டெய்லி பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி வீடியோஸும் டெய்லி போட்டுட்ருக்கேன், அதனால ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இப்போ பார்த்தீங்கல்ல. ஸோ டைம் வந்து நைட் ஆயாச்சு, லேட் நைட் ஆயாச்சு, இப்போ இருந்து நான் வந்து பிளாகுக்கு வேண்டி குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பேஷன் தான். நிறைய பேர் வந்து கேட்பீங்க எப்படி வந்து இவ்வளோ மோட்டிவேஷனாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், எல்லாமே வந்து பேஷன் தான். ஸோ என்ன சொல்ல, அந்த குக்கிங் மேலே உள்ள லவ், குக்கிங் மேலே உள்ள லவ் தான் மெயினாக எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு ரிலாக்ஸிங் மாதிரி, எல்லாமே லவ் பண்ணி பண்ணுறதுனால இது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. ஸோ அதுதான் நிறைய பேர் கேட்பீங்க எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கீங்கன்னு. மெயினாக இதுதான், ஏதாவது ஒரு இதில் உண்மையான ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டமாகவே தெரியாது. ஓகே, ஸோ நான் இதை பண்ணி முடிச்சுட்டு பிக்சர்ஸ் எடுத்துட்டு நான் உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபோட்டோஷூட் இப்போ தான் முடிஞ்சிச்சு, ஃபோட்டோ எடுத்தேன். யூஸ்வலாக வந்து மார்னிங் பண்ணும்போது அவுட்டோரில் வச்சு எடுப்பேன், நேச்சுரல் லைட் நல்லாயிருக்கும்னு. ஸோ இப்போ நைட்டு பண்ணியிருக்கேன்ல, அதனால நேச்சுரல் லைட் வந்து இல்லை. ஸோ நான் எப்படி ஃபோட்டோ எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்னி இருக்குல்ல, சிம்னியோட லைட் ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஏதாவது ஃபுட் ப்ராப் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் அப்பில் எடுத்துருவேன். ஸோ அந்த லைட் வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிக்சர் வந்து கொடுக்கும். ஸோ நார்மலாக வந்து வெளியே நம்ம டியூப் லைட்லாம் வச்சு எடுத்தால் ஃபோட்டோ நல்லா இருக்காது. ஸோ நான் எடுக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி தான். நைட்டு சப்போஸ் ஏதாவது ஃபுட்டு பண்ணுறேன் அப்படின்னா பிளாகுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ இப்போ தான் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஃபோட்டோ எடுத்து முடித்தேன். ஸோ இனி வந்து போய் க்ளீனப் பண்ணிவிட்டு போக வேண்டிதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கடாயை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க இந்த கடாய் எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ இது வந்து நான் ஷர்மி தான் ஆக்சுவலி எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிபே அப்படின்னு. ஸோ கீழே வந்து சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது, இது நான் தான் வாங்கினேன். ஸோ தீபாவளி வர்றதுனால ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம்ல. ஸோ அதனால் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பிராஸ் கடாயில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். என்னோடய கடாயோட சைஸ் வந்து 11 inches. ஸோ அங்கே வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி பிராஸ் கடாயும் பிராஸ் உருளியும் வந்து வாங்கணும்னு ஆசை. ஸோ ஒரு உருளி வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பெருசாக யூஸ் ஆகாது, ஆனால் ஓணம் வந்துச்சுல அந்த டைமில் இருந்திருந்தால் மேபி குக் பண்ணியிருக்கலாம். ஸோ கடாய் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்ல, ஸ்வீட்ஸு பொரியல் எது பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கடாய் வாங்கினேன். ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் உருளியும் வாங்கிடுவேன், ஏன்னா உருளியும் என்னோடய விஷ்லிஸ்டில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. அகெயின் இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. ஓகே.